Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து பிஸ்மில்லாபாத். என்னடா நேம் புதுசா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒன்றும் இல்லைங்க, சாம்பார் சாதம். அதை தான் வந்து செஞ்சுருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு நார்மலாக எல்லோரும் வந்து பச்சை அரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்வீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சிறுதானிய அரிசி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். அதில் வந்து குதிரை வாளி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். வெங்காயம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அந்த டம்ளர், சின்ன டம்ளரில் வந்து மூணு டம்ளர் வந்து குதிரை வாளி ஊற வச்சுருக்கோம். மூணு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். காய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்சி மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது குதிரை வாளி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ புளியும் தேவையான அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எலும்புச்சப்பழ அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இது அரிசி வந்து ஒன் ஹவர் பிஃபோரே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ ஆயில் வந்து நான் ஒரு 10 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆயில் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றதை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஆட் பண்ணால் கொஞ்சம் ட்ரையாக இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ வந்து ஆயில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க ஒரு பூண்டு, அந்த பூண்டை வந்து ஆட் பண்ணிட போகிறோம். பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, சிறு வெங்காயம் வந்து டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து சேர்த்து கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதில் சிறு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிறு வெங்காயமும் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு தக்காளி, அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் செமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ணி இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர், அதுதான் வந்து நம்ம அளவு. ஸோ வந்து நாலரை டம்ளர் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு நாலரை டம்ளர் இருந்ததுனால நான் 13.5 டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. அதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர்ன்ற அளவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு, அதுக்கப்புறம் சிறுதானிய அரிசி, இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அடி பிடிக்காது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம டிஷ் வந்து ரெடி ஆகிடும். விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருக்கோம் கண்டிப்பாக, வாங்க பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஸோ மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும். ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இதோட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை கருணக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.
இமே நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பாத்தீங்க அப்படினா கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்ட்டா வந்திருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிச்சிருந்தது அப்படினு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம குதிரை வாளியில வந்து ட்ரை பண்ணிருக்கோம் எனக்கு पर्सनலாவே குதிரை வாளி ரொம்ப பிடிக்கும் சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களோ ட்ரை பண்ணி பார்க்கட்டும் இது பாருங்க டிஷ் ரெடி ஆயிருச்சு thank you for watching friends உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படினாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ரிலீவ் பண்ணுங்க உங்க சஜஷனும் வந்து சொல்லுங்க thank you friends